அன்பு நேயர்களே வணக்கம். துகில் கிரியேஷனுக்கு வரவேற்கிறேன். நான் உங்கள் ரங்கநாதன். போன வீடியோவில் நாம் முந்தி டிசைனுக்கு ரெண்டு நாடாவுக்கு ஒரு நாடா ஓடுறதுக்கும் பாக்ஸ் பஞ்சிங் வைக்கிறத பற்றி பார்த்தோம். அதை வந்து பஞ்சிங் பண்ண ரெடி பண்ணுறதுக்கு நாம் பார்த்தோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது அதிலே மீனா ஒர்க் வச்சு மூணு பாக்ஸு, அப்புறம் ரெண்டு பாக்ஸு, ஒரு பாக்ஸு, இந்த மாதிரி மூணு மெத்தடில் வரத்துக்கு எப்படி வந்து நாம் சைமல்டேனியஸாக பஞ்சிங் பேன் ரெடி பண்ணுறது, அதாவது பாக்ஸ் பஞ்சிங் எல்லாம் வச்சு பஞ்சிங் பேன் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த வீடியோ புதுசாக பார்த்துட்ருக்கோங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நாம் இன்றைக்கி வீடியோ பார்த்துடலாம். பெயிண்ட் ஷாப் ப்ரோ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபோல்டரில் தான் நாம் இந்த டிசைன் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ ஏற்கனவே பார்த்தது ஜெரிகி டிசைன். இது முன்னாடி வந்து நம்ம மீனா வைக்கல, இப்போ இதில் பாருங்கள் இந்த ப்ளூ போர்ஷன் காட்டியிருக்கிறது நமக்கு மீனா, சின்ன மீனா ஒர்க்கு. இது வந்து கொஞ்சம் லுக்கு கிடைக்கும். நம்ம டிசைன் பண்ணி போட்டோம்னா அவங்க சிமுலேஷன்லேயே ஏற்கனவே காட்டியிருக்கேன். இந்த சிமுலேஷன்லேயே காட்டியிருக்கேன் பாருங்கள், இந்த டிசைனுக்குள்ளார மீனா ஒர்க். இது மாதிரி சிம்பிளாக நமக்கு தனி கலராக தெரியும். இந்த மாதிரி மீனா ஒர்க் காட்டும்போது நம்ம டிசைன் லுக்கு நல்லாயிருக்கும். அதை வச்சு நம்ம இப்போ பஞ்சிங் தான் பார்க்கலாம். இப்போ இது வந்து நமக்கு பிங்க் இருக்கிறது ஜரிகை ஃபைலு, ப்ளூ மீனா ஃபைல். இப்போ இதை ரெண்டாக பிரிச்சுக்கணும், ஜரிகை ஃபைல் தனியாகவும் மீனா ஃபைல் தனியாகவும் பிரிச்சுக்கணும். ஏற்கனவே நம்ம இந்த இதை ரிப்பெல்லாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கோம். ஃபுல் ஃபைலு டோட்டலாக வந்து ஃபுல் ஃபைலை தான் ரெடி பண்ணணும். இப்போ இது ஒரு காப்பி, ஷிஃப்ட் டி கொடுத்து காப்பி எடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஜரிகை ஃபைல் மட்டும் வச்சுக்கலாம், இந்த ப்ளூவை வந்து ஒயிட் பண்ணிடலாம். பண்ணிட்டால் நமக்கு ஜரிகை போர்ஷனை மட்டும் வந்துச்சு. இப்போ இதை அப்படியே வச்சுக்கணும், இதை சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணால் தான் நம்ம இதில் போய் நம்ம சாஃப்ட்வேரில் போய் மெர்ஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சேவ் பண்ணால் தான் பண்ண முடியும். இப்போ வந்து முந்தி ஜரி அப்படின்னு சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ இந்த மீனா ஃபைல் மட்டும் வச்சுக்கலாம். மீனா வச்சுக்கணும், நம்ம இதை பிங்க்கை வெயிட் பண்ணிடலாம். பிங்க் போர்ஷன் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணி வெயிட் பண்ணிடுறேன். இப்போ சேம் 2100 கார்ட்ஸு அப்படியே இருக்கணும். இப்போ மீனாக வர்றதை மட்டும் நம்ம இங்கே பஞ்சிங்கோட பைண்டிங்கோட பார்த்துருக்கோம். இதை வந்து தனியாக சேவ் பண்ணிக்கணும். ஒரு காப்பி எடுத்துக்கிட்டு இது முந்தி மீனான்னு சேவ் பண்ணிக்கலாம். முந்தி மீனா, சரி. இப்போ இது ஒரு ஃபைல். இப்போ ஏற்கனவே நாம் அனி ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம், கிளைன் ஃபைல். இது இந்த மூணு வந்து இப்போ நமக்கு தேவை. இப்போ மீனா ஃபைலு, நமக்கு ஜரிகை ஃபைலு, அப்புறம் இந்த அனி ஃபைல். இது மூணு வந்து இப்போ நாம் மெர்ஜ் பண்ணணும். இப்போ நாம் வந்து சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நாம் மூணு ஃபைலு இங்கே மூணு கலர் போர்ஷனில் ஃபிட் பண்ணிக்கணும். இப்போ மெர்ஜ் லைன் வந்து நமக்கு பிக் அண்ட் பிக்குங்கிறதால ஒன்னாக கொடுத்துருக்கோம். இப்போ அதில் ஃபஸ்ட்டு வந்து நாம் அனி ஃபைல் கொடுக்கணும். இப்போ போய் நம்ம எந்த ஃபோல்டரில் போட்டிருக்கோமோ அதில் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கணும். டெஸ்க்டாப்பில் துகில் கிரியேஷன் முந்தி, இப்போ இதில் அனி ஃபைல் இதை செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுத்துட்டு இங்கே வந்துடும். 900 விட்டு 2100 ஹூக்ஸு.
இப்ப அணி ஃபைல் இங்க ஃபீட் பண்ணிட்டோம். திருப்பி ரெண்டாவது ஜரிகை முந்தி ஜரி இதை ஃபீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது மீனா ஃபைல் முந்தி மீனா. ஓகே இதில் மீனா வந்துடும். இப்போ இதை மூணை வந்து நம்ம மெர்ஜ் பண்ணுறோம். மெர்ஜ் ஃபைல் கொடுத்துட்டா நம்ம சேவ் கேட்கும். மீனா மெர்ஜ்னு சேவ் பண்ணிக்கலாம். மீனா மெர்ஜ் இப்போ மெர்ஜிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த பாருங்கள் மீனா வர இடத்துல பாருங்கள் இந்த ப்ளூ போர்ஷன் தெரிய இடத்துல மீனாவும் நமக்கு மெர்ஜ் ஆகிடுச்சு. பாருங்கள் எல்லா இடத்துலையும் மீனாவும் மெர்ஜ் ஆகிருக்கு. இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம். இதை க்ளோஸ் பண்ணிட்டு பெயிண்ட் ஷாப்போட ஓப்பன் பண்ணிக்கலாம். அதில் போயிட்டு நம்ம ஒரு ரெஃப்ரெஷ் கொடுத்தோம்னா அந்த ஃபோல்டர் வந்துடும். ரெஃப்ரெஷ் ட்ரீ பாருங்கள் மீனா மெர்ஜ் ஃபோல்டர் வந்துச்சு. இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் 9379 கார்ட்ஸு வந்திருக்கு. இப்போ பிளைன் இடத்துல நம்ம ஏற்கனவே இருக்கிற மாதிரி சிங்கிள் ஷட்டில் இங்கே ரெண்டு ஷட்டில் மீனா இடத்துல பாருங்கள் மூணு வந்துடும். பாருங்கள் மீனா வரத்தில் நமக்கு பிங்க்கு மீனா ப்ளூவு க்ரீனு க்ரீன் அணி நமக்கு வந்து இது ஜரி பிங்க்கு ப்ளூ வந்து மீனா. ஏன்னா மீனா வாரத்தில் நமக்கு ஜரிக்க தெரியாது. அது சும்மா பின்னாடி பைண்டிங் மட்டும் கொடுத்துருக்கோம். அந்த பைண்டிங் கூட பிங்க் கலர் தெரியுது. பிங்க் கலர் வந்து நம்ம பின்னாடி ஜரிகை வந்து மீனா மேலே வரும்போது ஜரிகை ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி போயிடும். அதை வந்து ஃப்ளோட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே பைண்டிங் கொடுத்துருக்கு. அந்த பைண்டிங் நமக்கு இதுக்குள்ளார தெரியுது. இங்கே மூணு ஷட்டில் ஒர்க் ஆகும். இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி தான் இப்போ நம்ம இதில் 600 ஹூக்ஸு நாம் பார்டர் ஆட் பண்ணுது. ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். 600 ஹூக்ஸு பார்டர் லெஃப்ட் சைடில் ஆட் பண்ணிக்கலாம். லெஃப்டில் 600. இப்போ இதில் வந்து நாம் என்ன பண்ணோம் லாஸ்ட் வீடியோவில் 20 ஹூக்ஸு லெஃப்ட் சைடில் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டோம். இந்த பக்கம் ரைட் சைடில் 16 ஹூக்ஸ் எடுத்துக்கிட்டோம். அதில் வந்து ஒரு 4 ஹூக்ஸு மட்டும் பாக்ஸ் பஞ்சிங் இங்கே எடுத்துருந்தோம். அதை நம்ம வரிசைப்படுத்திக்கலாம். இப்போ வந்து லெஃப்டில் ஒரு 4 ஹூக்ஸு நான் ஒயிட் விட்டுக்கிறேன். சரி ஒரு க்ரீன் கலர் வச்சுக்கிறேன். லைட் க்ரீனு லெஃப்டில் 4. ஓகே அப்புறம் இன்னொரு 4 வந்து ஒரு டார்க் கலராக அங்கே தான் பாக்ஸ் பஞ்சிங் கொடுக்க போகிறோம். லெஃப்டில் திருப்பி 4. அப்புறமா நமக்கு இன்னொரு 12 வந்து அது அச்சு ஃப்ரேம் வர்றது அந்த 12 கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பக்கம் 20 கொடுத்தாச்சு. இப்போ 12 வந்து இந்த 12 நமக்கு அச்சு ஃப்ரேமு இதில் பாக்ஸ் பஞ்சிங் இது நான் ஒயிட் போர்ஷன் தான். இது நமக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவைப்படுதுன்னா இதில் ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரைட்டில் நமக்கு 8 ஹூக்ஸ் 12 ஹூக்ஸ் வந்து ரைட்டில் வந்து அச்சு ஃப்ரேமோட ஹூக்ஸு அதை கொடுத்துட்றோம். அது ஏற்கனவே அச்சு ஃப்ரேமுக்கு நம்ம பார்டர்லேயே வச்சிடுறோம். அதனால் இங்கே கொடுக்க தேவையில்லை. இப்போ 12 கொடுத்தாச்சு. அடுத்த 4 வந்து நாம் பாக்ஸ் பஞ்சிங் கொடுக்க போகிறோம். அதுக்குண்டான ஸ்பேஸ் வந்து 4 ஆட் பண்ணிக்கலாம். 4 பிக்சல் ரைட்டில் 4 பிக்சல் ஆட் பண்ண பாருங்கள். இந்த ஓரத்தில் நமக்கு 4 பிக்சலுக்கு இங்கே ஆட் ஆகிடுச்சு. இப்போ மொத்தம் பாருங்கள் 1536 ஹூக்ஸ் டோட்டலாக வந்துச்சு. இப்போ இதை வந்து நம்ம இப்போ பிரிக்கணும். இப்போ கைட்லைன் வச்சுக்கணும். இப்போ 3 பாக்ஸ் வரதுக்கெல்லாம் ஒரு கைட்லைனு இந்த மாதிரி வச்சு பிரிச்சுக்கணும். இப்போ இங்கே ஒரு கைட்லைன் கொஞ்சம் பிங்க் வேணால் வேறு கலராக மாற்றிக்கலாம். ஏன்னா கைட்லைன் தெரியல. நம்ம எல்லோவை மாற்றிக்கிட்டால் நமக்கு கைட்லைன் ஈஸியாக தெரியும். இங்கே கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம் எல்லோவை.
जरी की की आड पड़ो अदारे गैडल इंटल इं रेटल जरी की और लाइन आड पड़ो इं जरी मुड़ो ना मीन वो ना अब स्क्रॉल पड़े वादा वर् मूणु शटल वो ब्लू मूड़े इतना नाम गैडल वेमारी अब स्क्रॉल पड़े वादा पर ब्लू स्टार्ट आगे इटम इं स्टार्ट इतक वो रे नाम की वो पिक वो की जरिए अत पिक वो प्लेन रे पी नाम स्टार्ट पड़ो फर्स्ट प्लेन ओडिटे अब जरिए ओट अब मीन अंत कंटिन्यूटी नाम करेक्टा काटो विटा तपा पेना मूणु मूणु पाक्स ओडबूद ज मीन फैल नमुक मूणा ओडो अदा जरिए फैल अद जरिए नाड़ा अद्कुना वो प्लेन नाड़ा पटना इत वो नाम करेक्टा कोना त्री पाक्स नमु स्टार्ट आगोद करेक्टा एंव स्टार्ट आगे नहीं माती कोटीन अब पाक्स चेजिंग मोशन मारी करेक्टा कोल वो नाम पर मीना मुड़े इतना इं वो करेक्टा मीना वो मूणा पाक्स मुड़ज मुड़ो नमुक इतना गैडलेन वो मीना स्टार्ट आगोद नमुक मना रे पिक वो अंत रे पिको सेत नाम पाक्स पंचिंग गैडलेन वे पांग इतमी आड पड़ी इत अब स्क्रॉल पड़े वरला अत मीन ये वो पर मूणा प्रिंजी इं मो कीन वारें गैड फर्स्ट इंमेल वो मीना मुड़े इटते वो अगर मीना स्टार्ट आगे स्टार्ट आगे और रे पिक्सल मुना ग्रीन स्टार्ट आगे मारे इतनी करेक्टा फालो पड़ी तिरपी पा स्क्रॉल पड़े इंपेंगे मिर्चा टोटल पांग इंस्टार्ट आीना मुड़ी अल की पड़को मेल वो पर स्टार्ट आगे इतन वो ग्रीन स्टार्ट आई जरिए मीना अभी कीलोल ना मेल वह ये कन्वीनियंट नहीं पाक इी ना को की स्टार्ट पड़ना कीले पांग इ्लेन मुड़ज इं और गैडल वेटें और पिक्सल इन प्लेन अब जरिए अब जरिए नहीं काटा अद्को प्लेन काटेट अब जरिए वो प्लेनो सेतको मेल स्क्रॉल पड़े मीना पोर्शन वो नमुक मूणा प्रियमें मीना वा रउंड पोर्शन वो इमुक पांग मीना पोर्शन अद्कुना और पिक जरिए और पिक वो अणि प्लेन व्यू इत वो स्टार्टिंग मुड़ो नमुक इत ब्लूवर मुड़ी रे सैड वर मारे पता इं वो इव दूर वो मेल इधर इन पिक्सल इन इधर वह नमुक मीना अब इं अत सेट मीना वो इत मो वाल तक इतक वो गैडलेन पर मीना वो जरिए और प्लेन गैडलेन वो ना उन्निपा कवनी गैडलेन करेक्टा पातक अत मीना वो इंत मुड़ी इड़े करेक्टा मीना मुड़े गैडलेन वा इला वो निका
பாருங்கள், எல்லா இடத்துலையும் நமக்கு பார்ட்டிஷன் வச்சுட்டோம். மீனா வர இடத்துல, ஜரிகை வர இடத்துல, அப்புறம் பிளைன் வர இடத்துலையும் பிரித்து வச்சாச்சு. இப்போ அதே மாதிரி சேம் தான் நாம் இப்போ பிரிச்சுக்கணும். பிளைன் வர இடம், மீனா வர இடம் மாற்றி மாற்றி பிரிச்சுக்கணும். இப்போ இந்த க்ரீன் தேவையில்லை, எடுத்துடலாம். இப்போ ரெண்டு ஷட்டில் ஓடலாம் ஒரு கலர். இப்போ ஒரு ஷட்டிலுக்கு இந்த டார்க் கலர் இருக்கட்டும், இன்னொரு ஷட்டில் வந்து அந்த ரெட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டு ஷட்டில் ஓடுது. இப்போ இதை ஃபில் பண்ணிட்டா நமக்கு இங்கே ரெண்டு ஷட்டில் ஓடுறது வந்துருக்கு. அப்புறம் அடுத்த போர்ஷன் இங்கே ரெண்டு ஷட்டில், ரெண்டு நாடா ஓடுது. இப்போ இதை ஃபில் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே சிங்கிள். இந்த டிசைன் பூரா பாருங்கள், இது வரைக்கும் இந்த கைட்லைன் வரைக்கும் நமக்கு ரெண்டு ஷட்டில் ஓடுது. இப்போ இதை வந்து மார்க் பண்ணிட்டேன். இங்கே ஸ்டார்ட் ஆகி அடுத்த கைட்லைன் வரைக்கும் நாம் அப்படி பிளாக் பண்ணி இப்போ தனி கலர் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மீனா போர்ஷனுக்கு நாம் வரலாம் ஃபஸ்ட்டு. இப்போ ஜரிகை போர்ஷனை முடிச்சிடலாம். இப்போ இங்கே ஜரிகை போர்ஷன், இங்கே மீனா வர்றது இதை விட்டுட்டு இப்போ ஜரிகை போர்ஷனுக்கே வரேன். கரெக்டாக மாற்றி கொடுத்துடக்கூடாது, எந்த இடத்துல ரெண்டு ஷட்டில் இருக்கோ அங்கே தான் கொடுக்கணும். இந்த மாதிரி ஜூம் பண்ணும்போது மாறி கூட போகும், அதை கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ இதுக்கு வச்சுட்டேன், பேஸ் க்ரால் பண்ணிட்டே வரேன் அடுத்த கைட்லைனுக்கு. அடுத்த கைட்லைன் இது வரைக்கும், இப்போ ரெண்டு பாக்ஸுக்கு. அடுத்து இந்த போர்ஷனில் மீனாக வருது, அதை விட்டுட்டு நான் ரெண்டு பாக்ஸ் மட்டும் முடிக்கிறேன். அடுத்த கைட்லைன்ஸ் க்ரால் பண்ணிட்டே வரலாம். அப்புறம் இங்கே வந்துச்சு, அடுத்த கைட்லைன் இங்கே வந்துச்சு. திருப்பி வந்து இது மீனா போர்ஷன், இதெல்லாம் கைட்லைனு. இது நான் பொறுமையாக தான் பண்ணியாகணும். தப்பாச்சுன்னா பாக்ஸ் மாறி போய்டலாம். தப்பானா கூட நாம் எலக்ட்ரானிக் ஜெக்கார்டு ப்ராப்ளம் எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இருந்தாலும் ஒரு சேலை வேஸ்ட் ஆனால் கூட அது நம்மக்கிட்ட தான் வரும், அதோட அடக்கம் வந்து நாம் தான் கொடுத்தாகணும். பண்ணும்போது கரெக்டாக பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இங்கே மீனாக வந்துச்சு கொடுத்துட்டோம், ஜரிகை வந்துச்சு கொடுத்துட்டோம். அடுத்தது இந்த போர்ஷன் மீனாவை விட்டு ஜரிகை போர்ஷன் வர்றது மட்டும் ரெண்டு ஷட்டிலுக்கு மட்டும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ இதோட நமக்கு ஜரிகை முடியுது, இதில் நம்ம கொடுத்துட்டு ஃபில் பண்ணிட்டா முடியுது. இப்போ க்ரீன் வந்து சிங்கிள் ஷட்டில், ஆரஞ்சு வந்து நமக்கு ரெண்டு ஷட்டில், மீனா இடத்துல நம்ம ப்ளூ வேகரை கொடுத்துக்கலாம். இங்கே ப்ளூ கொடுத்துட்றேன். அப்புறம் எங்கேயும் மீனா வருது, எங்கெங்கே மீனா வருதோ அங்கே நான் ப்ளூ கொடுத்துக்கிறேன். அப்புறம் இங்கே வருது, இங்கே ப்ளூ கொடுத்துட்டேன். இந்த போர்ஷனில் மீனா வருது, இப்போ இதுக்கு ப்ளூ கொடுத்துட்டேன். இப்போ இந்த பாக்ஸ் பஞ்சிங்க்கு நம்ம கலர்ஸ் கொடுத்துட்டோம். இதுக்கு வந்து பேட்டர்ன் ஃபில் பண்ணலாம். பாக்ஸ் பஞ்சிங் பேட்டர்னு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ மூணு பாக்ஸ் ஒரு இடத்துல ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அங்கே மூணு பாக்ஸுக்கு பேட்டர்ன் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதுதான். இப்போ நாலு ஓக்ஸ் நாம் எடுத்துட்டோன்னா பாக்ஸுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு அப்பு, அடுத்ததுக்கு வந்து ஃபோர்மே அப்பு, அடுத்ததுக்கு லாஸ்ட் ரெண்டு அப் கொடுக்கணும், அதை பஞ்சிங் கொடுக்கணும். இப்போ இது ஒர்க் ஆகும்போது நமக்கு தரியில் பாக்ஸில் கீழே இருந்து ஒன்று ரெண்டு மூணு ஷட்டில் ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பேஸ் ஃபேப்ரிக், அடுத்தது ஜரிகை, மூணாவது மீனா. இந்த மாதிரி ஆர்டரில் ஒர்க் பண்ணுறதுக்கு தான் இந்த பஞ்சிங் செட் ஆகும். நாம் இந்த பஞ்சிங்கை இப்போ பேட்டர்ன் எடுத்துக்கலாம். பேட்டர்ன் பாருங்கள்,
இமேஜ் 1 பேட்டர்ன் எடுத்துக்கிட்டேன். இப்போ நமக்கு இந்த போர்ஷன்ல ஃபில் பண்ணணும். இப்போ மீனா போர்ஷன் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணிக்கலாம், ஒவ்வொன்றா கொடுக்கலாம். ஏன்னா அப்படியே டோட்டலாக கொடுத்தோம்னா நமக்கு பஞ்சிங் மாறி போகும். இப்போ இது செலக்ட் பண்ணிக்கிட்டேன், மேஜிக் ஒன்ல ஃபில் கொடுக்குறேன். பஞ்சிங் கரெக்டாக ஃபஸ்ட்டில் இருந்துருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு டூ தான் அப்போ இருக்குது, முடியும் போது லாஸ்ட் டூ அப்போ இருக்கணும், முடியும் போது லாஸ்ட் டூ அப்போ இந்த மாதிரி இருக்கணும். இது ஏதாவது பஞ்சிங் நமக்கு ஃபில் பண்ணும்போது மாறி உக்காந்துச்சுன்னா திருப்பி கரெக்ட் பண்ணிக்கணும், இல்லாட்டி ஏதாவது தப்பு இருக்குன்னு அர்த்தம். இப்போ அடுத்த ப்ளூவுக்கு மேஜிக் வேனில் செலக்ட் பண்ணிட்டேன், அதுக்கு ஃபில் பண்ணுறேன். இப்போ இதே மாதிரி அடுத்ததுக்கு சேம் ப்ரொசீஜர் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும், ஒவ்வொன்றுக்கும் ஃபாலோ பண்ணிக்கணும். திருப்பி அடுத்ததுக்கு நம்ம ப்ளூ எல்லாமே வந்து மீனாவோட பிளேஸு, அங்கே எல்லாமே நாம் மீனா பஞ்சிங்கை ஃபில் பண்ணிக்கிறோம். மூணு பாக்ஸ்க்கு உண்டான பாக்ஸ் பஞ்சிங் ஃபில் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ நமக்கு மீனா வந்து 1, 2, 3, 4 இடத்துல வருது. இந்த 4 இடத்துக்குமே நாம் மீனா பஞ்சிங் கொடுத்தாச்சு. ஒரு கிளியராக கரெக்டாக கொடுத்துருக்கோமான்னு செக் பண்ணிக்கணும். ஓகே கொடுத்தாச்சு. அடுத்தது டூ பாக்ஸ் பஞ்சிங்கு, டூ பாக்ஸ் பஞ்சிங் அதே மாதிரி பேட்டர்ன். எப்பயுமே டூ பாக்ஸ்க்கு நாலு பிக்சல் எடுத்திருந்தோம்னா, ஹூக்ஸ் எடுத்திருந்தோம்னா ஃபஸ்ட்டு டூ அப்பு. இதை பேட்டர்ன் எடுத்துக்கிறேன், இமேஜ் டூ. இப்போ ஆரஞ்சிலெல்லாம் ஃபில் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டேன் மேஜிக் வேனில் ஃபில் பண்ணிக்கிட்டேன், ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அது ரெண்டு கலராக உக்காருது, ஒன்று ப்ளூ ஆரஞ்சு. நம்ம ஒரு கலர் ஆரஞ்சு வந்து எடுத்துடலாம், சில டைம் இந்த சாஃப்ட்வேர் இப்படி தான் இருக்கும். இப்போ ரெண்டு பாக்ஸ் வரத்துல தான் இதை ஃபில் பண்ணிக்கிறோம். விட்டு போகாம பார்த்துக்கணும், ஆரஞ்சில் எல்லாமே அது வந்துச்சான்னு பார்த்துக்கணும். நமக்கு ஆரஞ்சு இது எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இதை நாம் ஒயிட் பண்ணிடலாம். இப்போ ஒயிட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு சிங்கிள் ஷட்டில் ஓர் இடத்துல நமக்கு பஞ்சிங் எதுவும் தேவையில்லை, நாம் இதை ஒயிட் பண்ணிடலாம்.
இதெல்லாம் ஒரே கலராக பிளாக்காக பண்ணிக்கலாம். இதுதான் ஒன் சைட் பாக்ஸ் பஞ்சிங் நமக்கு. இப்போ லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கோம், ரைட் சைட்லேயும் அதே பஞ்சிங் வேணும்னா இதை அப்படியே காப்பி பண்ணி நாம் செலக்ட் பண்ணி மேஜிக் வேனில் செலக்ட் சிமிலர் கொடுத்தனா நமக்கு இந்த சைடு பஞ்சிங் எல்லாம் காப்பி ஆகிடும். அதை அப்படியே நாம் இந்த சைடு ஓரத்தில் நாம் இந்த சைடு லாஸ்ட்டு ஃபோர் பாக்ஸ் தான் வந்து எடுத்துருக்கோம். அப்படியே நம்ம கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி ஏரோ மார்க் ப்ரெஸ் பண்ணால் ஒரு காப்பி வந்துடும். இதை அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டேன், ஷிஃப்ட் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இந்த லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிக்க வேண்டியதுதான். ரெண்டு சைடுமே பஞ்சிங் கேட்டாங்கன்னா நம்ம ரெண்டு சைடு வச்சுக்கலாம். இந்த எண்டுக்கு அப்படியே கொண்டு வந்துடணும், லாஸ்ட்டு நாலு பிக்சல் ஹூக்ஸுக்கு கொண்டு வந்துடணும். இப்போ இதான் பாக்ஸ் பஞ்சிங்க. நமக்கு சிங்கிள் ஷட்டில் ஓடுறதுக்கு அப்படியே ப்ளைனாக விட்டோம் பாக்ஸில், ரெண்டு ஷட்டில் ஓடுறதுக்கு இங்கே வச்சுருக்கோம், அடுத்தது மூணு ஷட்டிலுக்கு நாம் இந்த பஞ்சிங் வச்சுருக்கோம். இதெல்லாம் கரெக்டான ஒரு தடவை செக் பண்ணிக்கணும், ஏன்னா ஒன்ஸ் ஏதாவது மாறுனுச்சுன்னா நமக்கு பாக்ஸ் டக்குன்னு நாலாவது பாக்ஸ் ஜம்ப் ஆகும், திருப்பி நாலுலேருந்து ஒன்றுக்கு ஜம்ப் ஆகும், இந்த மாதிரி மாறி மாறி வரும். இந்த பஞ்சிங் வந்து நமக்கு கீழே வந்து ஒன்று ரெண்டு மூணு பாக்ஸ் ஒர்க் ஆகிறதுக்காக வச்சுருக்கு, அதை ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்தது நமக்கு கமாண்டு, ஒரு பிக்சல் ஆட் பண்ணி நாம் கமாண்ட் பஞ்சிங் கொடுக்கணும். இப்போ ரைட்டில் வந்து ஒரு பிக்சல் ஆட் பண்ணிக்கிறேன், இந்த பிங்க் போர்ஷனில் நாம் கமாண்டு கொடுக்கணும். இப்போ இதுவும் இதே மாதிரி பிரிச்சுக்கணும் கைட்லைன் வச்சு. நமக்கு பிளைன் போர்ஷன் வர இடத்துல பஞ்சிங் வச்சோம்னா பார்டரோட ஜாயின் ஆகி ஓடும் அப்படிங்கிற கான்செப்டில் எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நாம் பஞ்சிங் கொடுக்கலாம். இந்த பிங்க் வந்து நமக்கு பிளைன் கப்பியாக இருக்கட்டும். இப்போ ரெண்டு பாக்ஸுக்கு நம்ம ஒரு கலர் எடுத்துக்கலாம். சேம் மெத்தட் பாக்ஸ் பஞ்சிங் வச்ச மாதிரியே இருக்கும். இந்த கைட்லைன் வர இடத்துல மாற்றிக்கணும். நம்ம பாருங்க, இந்த கைட்லைன் முன்னாடி தப்பாக வச்சிட்டோம், இந்த மீனாக்கு அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு மீனாக்கு இங்கே கொஞ்சம் இறங்கி இந்த இடத்துல வரணும். ஃபோனில் இந்த பஞ்சிங்கே அப்படியே காப்பி பண்ணி இறக்க வேண்டியதுதான். இந்த ஒரு செட் ஆஃப் பஞ்சிங் வந்து நாம் காப்பி பண்ணி நம்ம கைட்லைன் வைக்கும்போது தப்பு பண்ணிட்டோம், அதான் இதை ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் இந்த பாக்ஸ் பஞ்சிங் கொஞ்சம் இறக்கணும். இது வரைக்கும் கரெக்டாக செட்டாக நாம் ஒரு காப்பி அப்படியே கொடுத்து செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணால் நமக்கு கைட்லைன் கீழே இருக்கணும். கரெக்டாக ஃபுல் செட் ஆஃப் பஞ்சிங் இருக்கணும், 21. இதை அப்படியே நான் இறக்கிறேன், இந்த லைனுக்கு இறக்கிட்டேன்னா பாருங்க மாறாது. கொடுக்கும்போதே கரெக்டாக கொடுத்துட்டா நமக்கு பிரச்சனை ஆகாது. இப்போ அது சரியாக போச்சு. இப்போ இந்த சைடு கமாண்டுக்கு வரலாம். கமாண்டுக்கு இது பாருங்கள், ஒரு ஆலிவ் கலர் மாதிரி ஃபில் பண்ணுறேன் ரெண்டு பாக்ஸுக்கு. ஃபஸ்ட்டு ரெண்டு பாக்ஸுக்கெல்லாம் நாம் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பேஸ் க்ரால் பண்ணிட்டே வரலாம். அடுத்த கைட்லைனு நமக்கு ரெண்டு பாக்ஸு, அதை நான் ஆலிவ் கலராக மாற்றிக்கிட்டேன்.
அடுத்து வந்தால் இங்கே ரெண்டு பாக்ஸ் வருது. இங்கே இது வரைக்கும் ரெண்டு பாக்ஸு. இப்போ இதெல்லாம் மூணு பாக்ஸு. இந்த பாக்ஸ் பஞ்சிங் பார்த்தா நமக்கு கரெக்டாக தெரியும் மூணு பாக்ஸ் எங்கே வருதுன்னு. இது வந்து ரெண்டு பாக்ஸ். இதெல்லாமே ரெண்டு பாக்ஸ் வருது. வரை இது வரைக்கும் இதெல்லாம் மூணு பாக்ஸ். இப்போ இப்போ ரெண்டு பாக்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் ரெண்டு பாக்ஸ். அதுக்கு மேலே இந்த இடத்துல மேலே இன்னொரு போர்ஷன் நமக்கு ரெண்டு பாக்ஸ் வரும். அது இங்கே வரும். ரெண்டு பாக்ஸ் கலர் கலர் கொடுத்துட்டோம். அடுத்தது மூணு வருடத்தில் நாம் இன்னொரு கலர் கொடுத்துக்கலாம். அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வரலாம். மூணு பாக்ஸ் வருடத்தில் இந்த ப்ரௌன் கலரை ஃபில் பண்ணிக்கலாம். ப்ரௌனு இந்த மூணு பாக்ஸு, இந்த மூணு பாக்ஸ். கொஞ்சம் இந்த லேட் தான் ஆகும், நிதானமாக பண்ணணும். இந்த வீடியோ பார்க்கறதுக்கே கூட போர் அடிக்கும். ஓகே, நாம் வச்சாச்சு. இப்போ நமக்கு பஞ்சிங் கொடுத்தா நமக்கு வந்து கனெக்ட் ஆகி ஓடணும் அப்படிங்கிற கான்செப்ட். இப்போ இதுக்கு பிங்க் எல்லாமே நாம் பஞ்சிங்கை வச்சுக்கலாம். பிங்க்கை நம்ம இப்போ அப்படியே எல்லாமே பிளாக் பண்ணிக்கலாம். நம்ம பஞ்சிங் பிளாக்காக தான் கடைசியாக பண்ண போகிறோம். அந்த பிங்க் எல்லாமே நாம் பிளாக் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மேலே தான் வரும் நமக்கு பிளைனு, பிளைன் ஏரியா. சிங்கிள் ஷட்டிலுக்கு பிளாக்கு, இங்கே பிளாக்கு, இங்கே பிங்க் இருக்கிற இடத்துல பிளாக் கொடுத்தாச்சு. அடுத்தது ரெண்டு ஷட்டிலுக்கு ஆலிவ் இருக்கிற இடத்துல நாம் இதை பிளைன் வியூவை ஃபில் பண்ணிக்கலாம். அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன், பிளைன் வியூ ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் என்ன பண்ணணுன்னா, நாம் ஃபஸ்ட்டு பஞ்சிங்கே வச்சுக்கணும் பிளைனில். அதையும் ஃபில் பண்ணக்கூடாது, நாம் ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது, ஃபில் பண்ணிக்கணும். முன்ன மாதிரியே மேஜிக் வேனில் செலக்ட் பண்ணி பிளைனில் ஃபில் பண்ணிக்கணும்.
ஏன்னா அதுவும் மாறி போயிடும். அப்படியே ஃபில் பண்ணால் நமக்கு இப்போ மூணு செட்டில்னு வருது, அதில் மாற வாய்ப்பு இருக்குது. மேஜிக் வேனில் செலக்ட் பண்ணிக்கிட்டு ப்ளைனாக ஃபில் பண்ணிக்கிறோம். ஆலிவுக்கு எல்லாமே நாம் மேஜிக் வேனை செலக்ட் பண்ணி ப்ளைனை ஃபில் பண்ணிக்கிறோம். மேஜிக் வேண்டு ஃபில்லு மேஜிக் வேண்ட் ஃபில்லு இங்கேயும் மேஜிக் வேண்டு ஃபில்லு. இப்போ ஓகே, இப்போ கடைசி வரைக்கும் நாம் பண்ணிட்டோம். இப்போ இதில் வந்து நாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த க்ரீன் தான் நமக்கு ப்ளைன் பிக்கு பேஸ் ஃபேப்ரிக்கு, அதை வந்து நாம் பார்டரோட ஜாயின் பண்ணும்போது நமக்கு இதில் பாருங்கள் பிங்க் அண்ட் க்ரே இருக்குங்களா, இதில் வந்து க்ரேவை வச்சுக்கணும், பிங்கை வந்து ஒயிட் பண்ணிக்கணும். க்ரே ஃபஸ்ட்டு நான் பிளாக் பண்ணிக்கிறேன், பிங்கை ஒயிட்டாக ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ரெண்டு பாக்ஸுக்கு நாம் ஒன் அப் ஒன் டவுன் மாதிரி தான் பஞ்சு கொடுக்கணும். அடுத்தது மூணு பாக்ஸு, மூணு பாக்ஸ் வர இடத்துல இப்போ நம்ம பேட்டர்ன் க்ரியேட் பண்ணிக்கலாம். விட்த்து ஒன்று, ஹைட்டு மூணு. ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் நம்ம பாருங்க ஃபஸ்ட்டு பிக்கு தான், ஃபஸ்ட்டு பிக்கு தான் நமக்கு வந்து ப்ளைன் பிக்கு, அதுக்கு பஞ்சிங் வச்சுக்கிறோம். மற்ற ரெண்டும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா வெஃப்ட்டு தான், நமக்கு வந்து மீனாவும் ஜரிகை மீனா அது ரெண்டுக்கும் நமக்கு இந்த பஞ்சிங் கொடுக்க தேவையில்லை. பார்டர் வந்து அப்போ ஜாயின் ஆகக்கூடாது, கீழே இருக்கிறதுக்கு மட்டும் தான் ஜாயின் ஆகணும். இந்த பேட்டர்னை இப்போ எடுத்துக்கிறோம், ஃபஸ்ட்டு ஒன் மட்டும் டாட் வச்சுக்கிட்டு அடுத்த ரெண்டு வந்து நாம் எம்டியாக விட்டுறோம். இதை பேட்டர்னாக எடுத்துக்கிட்டு இமேஜ் மூணு, சேம் ப்ரொசீஜர், ப்ரௌன் எல்லாம் ஒவ்வொன்றா மேஜிக் வேன் கொடுத்து நாம் ப்ரௌன் எல்லாம் மேஜிக் வேன் கொடுத்து அந்த பேட்டர்னை ஃபில் பண்ணிக்கணும். இப்போ ப்ரௌன் வந்துச்சு, இது செலக்ட் பண்ணிவிட்டு மேஜிக் வேனில் ஃபில். அடுத்த ப்ரௌன் வரும்போது மேஜிக் வேனை செலக்ட் பண்ணிட்டு ஃபில்லு. மேஜிக் வேண்டு ஃபில்லு, மேஜிக் வேன் ஃபில். மேஜிக் வேன் ஃபில். இப்போ பேஸ் ஸ்க்ரால் பண்ணிட்டு திருப்பி போகிறோம். அவ்வளோ தமீனா க்வெஷ்சன் முடிஞ்சது. இப்போ டோட்டலாக நமக்கு இந்த கமாண்டு வரும் கொடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து இந்த ப்ரௌன் போர்ஷன் நமக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது, இதை எடுத்துடலாம். இந்த கமாண்டில் ஃபில் பண்ணும்போது வந்துச்சு, அதை நாம் அப்படியே ஒயிட்டாக பண்ணிக்கலாம். இப்போ டோட்டலாக வந்து கொடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்து கமாண்டில் வந்து நம்ம ப்ளைன் வரத்தில் ஃபுல் அப் கொடுத்துட்டோம், ஏன்னா ஒவ்வொரு பிக்குக்குமே நமக்கு கனெக்ட் ஆகி ஓடணும் பார்டரோட. அடுத்தது வந்து நமக்கு ரெண்டு ஷட்டில் ஓடும்போது ஒரு பிக்கு மட்டும் கனெக்ட் ஆகி ஓடணும், அதனால் ஒன்றை போடணும் கொடுத்துட்டோம். மீனாக வரும்போது ஃபஸ்ட்டு மட்டும் மூணு பிக்கில் ஃபஸ்ட்டு மட்டும் கனெக்ட் ஆகி ஓடணும், அடுத்த ரெண்டு பிக்கு நமக்கு கனெக்ட் ஆகக்கூடாது, அதனால் ஃபஸ்ட்டுக்கு மட்டும் கொடுத்துக்கிட்டோம் மூணில். இது எல்லாமே ஒரே பிளாக் கலராக மாற்றிக்கிறேன். நமக்கு இதுதாங்க பஞ்சிங், கமாண்ட் பஞ்சிங். இது பாக்ஸ் பஞ்சிங், இந்த சைடு இது மாதிரி பாக்ஸ் பஞ்சிங்கு லெஃப்ட் சைடில் கொடுத்தாச்சு. தெளிவாக கொடுத்துக்கணும், நம்ம தப்பு பண்ணாமல் கொடுக்கணும். இப்போ வேறு நமக்கு எக்ஸ்ட்ரா ஹுக்ஸ் இருக்கிற இடத்துல
உங்களுக்கு வந்து பிக்கர் கிளச்சு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து பீட் இலை, இந்த மாதிரி பர்பஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு மேஸ்திரிங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது ஏற்கனவே முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருக்கேன். அதுக்கு வந்து நீங்கள் அவங்கக்கிட்டேயே வந்து எப்படி வைக்கிறதுன்னு கேட்டுக்கலாம், மேஸ்திரிங்க சொல்லுவாங்க. அப்புறம் பழக்கம் ஆகிடுச்சுன்னா நீங்களே வந்து ஐடியா பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க என்ன ஹூக்ஸ் எடுத்து டிசைட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு கொடுத்துடலாம். இப்போ இதுதான் ஃபைல், நமக்கு முந்தி ஃபைல் வந்து நாம் ரெடி பண்ணிட்டோம். இதை அப்படியே இப்போ டூ கலர் பண்ணிட்டோம்னா நமக்கு வேலை முடிஞ்சது. இப்போ எல்லாமே ஒரு சிங்கிள் கலராக மாற்றிக்கலாம். எல்லாமே பிளாக்காகவே கூட மாற்றிக்கலாம். இப்போ இதுதான் உங்களுக்கு பஞ்சிங் ஃபைல். இதை அப்படியே டூ கலராக மாற்றிக்கணும். டிக்ரீஸ் டு டூ கலர் கொடுத்துட்டு நாம் சேவ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த வேலை முடிஞ்சது. இதை அப்படியே பஞ்சிங் நாம் பஞ்சிங் ஃபைலாக கொடுத்து தரையில் ஏற்றிக்க வேண்டியதுதான். நம்ம இதை அட்டடிக்கிற வேலை இல்லை. இல்லை ஃபைல் கன்வர்ஷனுக்கு நமக்கு சாஃப்ட்வேர் இருந்தால் அப்படியே கொடுத்துக்க வேண்டியதான். இப்போ இது வந்து டூ கலர் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து எடுக்கும். மோனோக்ரோம் வந்து டூ கலர்னால் மோனோக்ரோம்னு சொல்லுவோம். மோனோக்ரோமாக இருந்தால் தான் ஃபைல் வந்து நமக்கு ஜக்கார்ட் மிஷினோட போர்டில் வந்து ரீட் ஆகும். அதே மாதிரி இந்த ஹூக்ஸ் கணக்கும் நாம் கரெக்டாக அவங்க 1536 ஹூக்ஸு ப்ளஸ் கமாண்டு இந்த 37 இருந்தால் தான் எடுக்கும். நீங்கள் கமாண்டு கொடுக்காம 36 மட்டும் கொடுத்துருந்தீங்கனாலும் ஃபைல் வந்து ரீட் ஆகாது. அதே மாதிரி 37 போல 38 இருந்தாலும் ரீட் ஆகாது. ஹூக்ஸ் பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் ஃபைலை ரீட் ஆகும், இல்லாட்டி தப்புன்னு தான் காட்டும். நீங்கள் அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும். கம்பெனி என்ன ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். மற்றபடி வந்து நம்ம டிசைன் பண்ணுறது எல்லாமே சேம் தான், கார்ட் ஜக்கார்டு பண்ணுற மாதிரி தான். சில விஷயங்கள் மட்டும் இது மாதிரி ஃபாலோ பண்ணிட்டோம்னா அது கரெக்டாக வந்துடும். இதோடு வந்து நாம் முந்தி வீடியோ முடிச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்து கற்றுக்குங்க. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இந்த செஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வியூவர்ஸ் வந்து பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. இப்போதைக்கு வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டச் பண்ணி விட்ருங்க. நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து வந்து தெளிவாக புரியும், இந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பழைய வீடியோஸ் ஏதாவது ஸ்கிப் ஆகியிருந்தால் ஐகார்டில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.